ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம இப்போது என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு. அப்புறமா இது வந்து தேங்காய், ஒரு மூடி தேங்காயில் ஒரு முக்கால் பாகம் வரைக்கும் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி இந்த சைஸ் இஞ்சி ஒரு 6-7 பல், பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை, தக்காளி. அப்புறம் இது வந்து நான் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நான் மசாலாஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் போடும்போது சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு மசாலாவும் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கிண்ட போகிறது கிடையாது. ஒவ்வொரு மசாலாவாக போட்டு தான் நம்ம வந்து அது நல்லா நம்மளுக்கு வந்து அது ஒன்று ஒன்றோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து முதல்ல இந்த தேங்காயை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். தேங்காய், அப்புறமா இந்த இஞ்சியும் இந்த பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே சும்மா க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்க வேண்டாம், சும்மா நர நரன்னு இருந்தால் போதும். அதே மாதிரி ரொம்ப நெய்ய பேஸ்ட்டாகவும் வந்து அரைக்க வேண்டாம். இது கூட நம்ம இந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் வந்து எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி இருந்தால் போதும், தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம், இப்படி இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து திரும்ப கொஞ்சம் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். ஏன்னா அந்த தேங்காய் கூட மசாலாலாம் போடும்போது அது அப்படியே ஒரு மாதிரி சட்டியில் பிடிச்சி போயிடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அதனால அது எண்ணெயோடு சேர்த்து நல்லா அந்த தேங்காயோடையும் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேரணும் அப்படின்னா நம்ம திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ வந்து நம்ம கடுகு வெடிச்சிருச்சு. இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தேங்காய் வந்து இதில் மிக்ஸ் ஆனோன்னே பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா மசாலாலாம் நம்ம சேர்க்கலாம். இது பாருங்க, நான் சொன்ன மாதிரி இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்க்க போகிறோம். நல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெயில் வந்து தேங்காவை போட்டு வறுத்தோம்னா நல்லா ருசியாக டேஸ்ட்டே வந்து ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி தான் இங்கே நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. நம்ம மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் வந்து போகிறது நம்மளுக்கே தெரியும். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
அடுப்பு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் சிம்லையே வச்சு செய்யுங்க எதுவாக இருந்தாலும். அதுவும் இந்த மாதிரி தேங்காய் வந்து ட்ரையாக போட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு சட்டியிலெல்லாம் புகை ஏறிடும். இப்போ மஞ்சத்தூள் இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து மல்லிப்பொடி சேர்க்க போகிறோம். ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன். இதையும் வந்து நம்ம நல்லா அந்த மஞ்சத்தூள் மாதிரியே இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டிகிட்டு இருக்கணும். அடுத்தது தான் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். காரம் அனுசரித்து எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருப்போம். இங்கே வந்து எல்லோரும் நல்லா காரம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். அது மாதிரி இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம சாதாரணமாக எல்லா செய்கிற மாதிரி வெங்காயத்து கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வணக்கிடலாம். பட் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் கூட அதை போட்டு அரைச்சி தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் கொடுக்கறதில்ல, அந்த இஞ்சி பூண்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து அந்த மணத்தை வந்து கொடுக்குது. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு செய்கிறதுனால தான் வந்துட்டு இது சட்டியிலலாம் எங்கேயும் பிடிக்காமல் அடியிலலாம் பிடிக்காமல் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அது மாதிரி கம்மியாக வச்சே வந்து செய்யுங்க. இந்த மிளகாத்தூளோட நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணு மசாலாவும் இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அதோட ராஸ்மெல்லும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளியை சேர்க்குறோம். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து தக்காளி சேர்த்த உடனே வந்து எதுலேயுமே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து, ஏன்னா தக்காளியில் தண்ணி விடும்போது அது வந்து நல்லா பிடிக்கும். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் உப்பு பத்தலை அப்படின்னா வந்து நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து நம்ம இதில் கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து உடையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கத்திரிக்காய் கூடயே வந்து அது நல்லா வெந்துடும். பாருங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு வந்து வேகணும். நம்ம வந்து இதை கடையல் மாதிரி தான் வந்து செய்ய போகிறோம். கிரேவினா கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இதை வந்து இடைக்கிடைக்கு இப்படி எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மிலையே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல வெந்த வேகவும் செய்யும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு.
நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு விட்டோம் அடுப்பு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும், ஆனால் காய் வேக வெந்திருக்கவும் செய்யாது. நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதுனால, நல்லா வெந்து உடையணும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சிம்லையே வச்சு பொறுமையாக செஞ்சால் தான் வந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துச்சு. கரண்டிலேயே வந்து இது மாதிரி மசிச்சு விட்டாலும் சீக்கிரமாக உடஞ்சிரும். இனிமேல் நம்ம வந்து நல்ல திக்கு கிரேவியாக நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இனிமேல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடலாம், இனிமேல் மூடி வைக்கணும் தேவை கிடையாது. இதை வந்து இனிமேல் ஒரு 3 to 5 minutes வந்து இதை அப்படியே ஓப்பன்லேயே விட்டுடலாம். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு தேவையான பருவத்துக்கு வந்துருச்சு. நல்லா திக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, நம்ம வந்து இதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரிஞ்சால் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இது வந்து சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதோட சேர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.